இங்கே வந்து பாராளுமன்றத்தில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எம்பிக்கள் இருக்கிறாங்க நீங்கள் பாராளுமன்றத்திலே அதை கேள்வி எழுப்ப முடியும் அங்கே பண்ண முடியும் அப்படிங்கும்போது கேட்டனா இங்கே வள்ளூர் கோட்டத்தில் பண்ணுறதுன்றது கேட்டனா இது வந்து ஒரு அரசியல் பார்வையில் தான் பார்க்கப்படுது அதான் முத்துசாமி அவர்கள் வந்து அமைச்சர் மதுவிலக்கு ஆயத்தீர்வை அமைச்சர் வந்து உடனடியாக பதில் சொல்கிறார்னா சாதி இப்போதைக்கு அது சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறார் அவர் சாத்தியம்னு சொல்லி தான் தான் நம்ம ஆச்சரியப்படணும் ஏன்னா அவர் குறிப்பாக முத்துசாமி மூத்த அமைச்சர் அவர் இந்த மாதமே கூட நீங்கள் எடுத்துங்க அதாவது கட்டினா அந்த கள்ளச்சாராய் சாவுக்கு முன் கள்ளச்சாராய் சாவுக்கு பின் எவ்வளோ டாஸ்மாகில் வந்து வருவாயின்னு பாருங்கள் நிச்சயமாக கூடுதலாக இருக்கும் ஏன் அவேர்னஸ் என்ன இன்னும் கேட்டால் பார்த்தீங்களா கள்ளச்சாராயம் கூட்டி சாவறி உங்களுக்கு நல்ல சாராயம் இங்கே இல்லையாங்க கேட்டால் ஒரு கணக்கு வரணும் அரசுக்கு என்ன அரசுக்கு கணக்கு வரணும் இவர் வந்து இறந்த போனர் வந்து குறிப்பழக்கம் உள்ளவரா அது ஒரு காரணமாக இருக்குமா அப்படின்றது தான் ஆனால் அரசு குறிப்பில் இல்லை இல்லைன்னு ஒன்றீங்கன்னா எடுத்து பாருங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஆம்னு இருக்கான்னு பாருங்க இருக்க இருக்கு இல்லைன்னா முடியும் அவங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க பதிவு பண்ணணும் சொல்லுவாங்க அப்போ அரசு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் வச்சிருக்குன்னு சொல்ல வரேன் நான் இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு கொத்து கொத்தா வந்து உயிரிழப்பு வந்துச்சுனாக்கா சட்டம் சட்டம் எப்படி யாரை பாதிக்குதுன்னு கேட்டினா விற்பனை செய்யறோம் எந்த காலத்தில் நீங்கள் வந்து விற்பனை செய்யணும்னு பிடிச்சி கேஸை போட்டு இந்த அபராதத்தை வசூல் பண்ண போறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்துடைப்புன்னு நல்லா தெளிவாக தெரியுது கண்துடைப்புன்றது சேலூன் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் சேக்வாரா ஜெய்சங்கர் சார் இணைந்திருக்கார் வணக்கம் சார் வணக்கம் நீட் முறைகேடை பற்றி பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி வந்து விவாதிக்கணும் அப்படின்றத சொல்கிறார் சார் அதே நேரத்தில் எங்கள் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க சார் நீட்டுக்கான இது அதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை கூட்டணி கட்சியான திமுக வந்து ஒரு நிலைப்பாட்டில் நீட்டு விளக்குன்றது வந்து அவங்க இன்றைக்கி பேசலாம் வந்து கடந்த காலத்தில் வந்து தேர்தலுக்கு முன்னாடியும் பேசியிருக்காங்க தேர்தலுக்கு வந்து பின்னாடியும் அவங்க தொடர்ந்து வலியுறுத்துகிறாங்க ஆனால் முடிவெடுக்கிற அதிகாரம் வந்து மத்திய அரசு கிட்ட இருக்கிறதுனால இப்போ சமீபத்தில் நடந்த அந்த முறைகேடுகள்லாம் வந்து பா பார்க்கும்போது ஒரு விவாதம் தேவைதான் ஆனால் அதை ராகுல் காந்தி அவர்கள் வந்து கேட்குறது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா நீட்டு விளக்கு வேணுமா வேண்டாமா நீட்டு வேணுமா வேண்டாமான்றதையே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு தெளிவான ஒரு தேர்தல் அறிக்கையில் வெளியிடல தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னான்னு கேட்டால் அந்தந்த மாநிலத்துக்கான அந்த உரிமையை வந்து விட்டுறணும் அப்படின்னு தான் அவங்க தேர்தல் அறிக்கை இருக்குது அப்போ காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களில் எந்த மாதிரியான முடிவு இருக்கும் அப்போ காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களில் நீட்டு வேணுமென்றோ அல்லது வேண்டாமென்றோ அந்த முடிவு வந்து அகில இந்திய அளவில் வந்து ஒரு தேசிய கட்சி அதை வந்து முறையாக அறிவிச்சிருக்கணும் நீட்டு வேணுமா வேணாமான்றதுல அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது சரிங்களா அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா நீட்டில் முறைகேடு நடந்திருக்கு அதை விவாதிக்கணும்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சொல்ல முடியுமான்றது தெரியல அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இவங்களுக்கே ஒரு நிலைப்பாடு இல்லை நீட்டு வேணுமா வேண்டாமா அதுவும் அந்த தெளிவான முடிவு இவங்ககிட்ட இல்லவே இல்லை அந்தந்த மாநில தேர்தல் அறிக்கையில் தெளிவாக சொல்லிட்டாங்க என்ன வந்து அந்த மாநில மாநிலத்துக்கு மாநில அரசுக்கு அந்த உரிமையை வழங்கப்படும் அப்படின்னா அப்போ இவங்களுக்கு தேசிய அளவில் இவங்க கட்சிக்கு என்ன நிலைப்பாடு நீட்டு வேணுமா வேணாமா அப்படின்றத அறிவிக்கவே இல்லை இப்போ இந்த முறைகேடு நடந்ததை வச்சுன்னு கேட்டால் விவாதிக்கணும்னு சொல்லும்போது அந்த விவாதத்தை இவங்க கேட்க முடியுமான்றதுதான் இருக்குது விவாதிக்கணுன்றது கரெக்டு தான் ஆனால் அதை வந்து காங்கிரஸ் அதை கேட்குறதுக்கு என்ன உரிமை இருக்குது அவங்களுக்கே ஒரு தெளிவான பார்வை இல்லை தெளிவாக சொல்லியிருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க தேர்தல் அறிக்கையில் அந்தந்த மாநிலத்துக்கு உரிமை வழங்கப்படும் சொன்னால் இப்போ இவங்களுக்கு இவங்க ஆளக்கூடிய காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலத்தில் என்ன மாதிரியான நிலைப்பாடு இருக்கும் அதுக்கு தேசிய கட்சியோட பார்வை என்ன அவங்களுடைய முடிவு என்ன தேசிய அளவில் நீட்டுக்கு ஒரு ப பார்வையும் மாநில அளவில் ஒரு பார்வையும் இருக்குமா காங்கிரஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாநில இப்போ கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க காரணம் வந்து கர்நாடகாவில் இருக்கிற வந்து முதலமைச்சருக்கு ஒரு முடிவும் வந்து ஒருவேளை பிரதமராக இருந்தார் வச்சுங்க ராகுல் காந்தி அப்போ அவருக்கு ஒரு முடிவு இருக்குமா அப்போ ஒரே வாரம் ஒரே மாதிரியான முடிவு இருக்கணுமா அகில இந்திய கட்சிக்கு ஒரு முடிவும் மாநில கட்சிக்கு ஒரு முடிவுன்ற மாதிரி இருக்குமா நீட்டு விளக்க நீட்டு விஷயத்தில் நீட்டு விவகாரத்தில் அதுவே தவறான முடியும் அதனால் அதை வந்து இந்த மாதிரி ஒரு முறைகேடு நடந்துச்சுன்னா அதை விவாதிக்கணும்னு சொல்லி கேட்குறதுக்கு ராகுல் காந்திக்கு அந்த அளவுக்கு வந்து உரிமை இருக்குது ரெண்டாவது கேட்டினா திமுக ஒரு நிலைப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க கடந்த காலத்தில் இந்த கோரிக்கை நீட்டு விளக்கு சம்பந்தமாக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அதை தொடர்ந்து அவங்க வந்து முழக்கமிடுறாங்க சரிங்களா போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாராளுமன்றத்தில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எம்பிக்கள் இருக்கிறாங்க நீங்கள் பாராளுமன்றத்துலேயே அதை கேள்வி எழுப்ப முடியும் அங்கே பண்ண முடியும் அப்படிங்கும்போது கேட்டால் இங்கே வள்ளூர் கோட்டத்தில் பண்ணுறதுன்றது கேட்டனா இது வந்து ஒரு அரசியல் பார்வையில் தான் பார்க்கப்படுது எலெக்ஷன் வர்றது எலெக்ஷனுக்காக இப்போ முழுக்க முழுக்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு நீங்கள் நம்ம மறுக்கலை இதுக்கு முன்னாடி நீட்டு விளக்கு கேட்டீங்க என்ன சொல்லப்போனால் வந்து உதயநிதி அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு உங்களுக்கு தெரியும் ஏன்னா பெரிய ரகசியமே இருக்குதுன்னு சொன்னார் நீட்டு விளக்கு சம்மந்தமாக ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்லாம் சொன்னவர் சரி அப்போ இதெல்லாம் கடந்து போயிடுச்சு இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது எம்பி இருக்காங்க நீங்கள் உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து பாராளுமன்றத்தை நீங்கள் எழுப்ப முடியும் இப்போ அந்த அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லைனா தான் நீங்கள் முச்சந்தியில் வந்து நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் சரிங்களா வல்லூர் கோட்டத்திலேயோ இல்லை பொது இடங்களில் வந்து இது வந்து முழுக்க முழுக்க மக்கள் பார்வைக்கு தானே சார் மக்களே உங்களை வந்து உங்கள் எல்லா உங்களுடைய எல்லாவுடைய எல்லா பிரச்சாரத்தையும் எடுத்துக்கிட்டு தான் உங்களை வந்து நாற்பது எம்பிகள் கொடுத்துருக்குறாங்க அந்த நாற்பது எம்பிக்களை வச்சு நீங்கள் பாராளுமன்றத்தில் தானே சார் பேசணும் வல்லூர் கூடத்தில் மறுபடியும் வரைஞ்சிருக்கீங்கன்னா அப்போ வந்து முழுக்க முழுக்க இது மக்கள்கிட்ட ஒரு அரசியல் பண்ணுறது தானே நீட்டு விவகாரத்தில் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்றது தான் இது இப்போது வாய்ப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்க நான் இப்போ நாம் தமிழர் எடுத்துங்க இல்லை வந்து தமிழ்நாட்டில் இருக்க பிஜேபி கூட நீங்கள் எடுத்துங்க இல்லை வேறு பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துங்க இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை பாராளுமன்றத்தில் அந்த குரலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை சட்டமன்றத்தில் நீங்கள் இருக்கீங்க தீர்மானம் நிறைவேற்றி நீங்கள் அனுப்புகிற இடத்துல நீங்கள் இருக்கீங்க பாராளுமன்றத்தில் நாற்பது சீட்டு நீங்கள் இருக்கிறீங்க மத்தியில் ஆளுங்கட்சிக்கிட்ட நீங்கள் தாராளமாக உங்களுடைய வந்து வலியுறுத்த முடியும் அப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் மறுபடியும் தெருமுனை வந்து கூட்டத்துக்கோ இல்லை வந்து ஒரு பொது இடத்துல வந்து நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்கன்னா இது அரசியல் அரசியலுக்காக பண்ணுறீங்க அப்படின்றது தான் பாரு ஓகே சார் இப்போ சட்டசபையில் பாமக எம்எல்ஏ வந்து ஒருத்தர் பார்த்திங்கன்னா பூரண மதுவிலக்கு சாத்தியமானு சொல்லி கேட்டிருக்காரு இது எப்படி சார் பார்க்குறது அதாவது முத்துசாமி அவர்கள் வந்து அமைச்சர் மதுவிலக்கு ஆயத்தீர்வை அமைச்சர் வந்து உடனடியாக பதில் சொல்கிறாருன்னா சா இப்போதைக்கு அது சாத்தியம் இல்லைன்னு சொல்றாரு அவர் சாத்தியம்னு சொல்லியிருந்தா தான் நம்ம ஆச்சரியப்படணும் ஏன்னா அவர் குறிப்பாக சார் மூத்த அமைச்சர் அவர் எம்ஜிஆர் காலத்துலேருந்து போக்குவரத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு பல துறைகள் அமைச்சராக இருந்திருக்கிறாரு அண்ணா திமுக ஆட்சியிலையும் அமைச்சர் அவர் திமுக ஆட்சியிலையும் அமைச்சர் தான் அவருடைய ஆர்வம்லாம் கேட்டால் அது டெட்ரா பாக்கெட் கொண்டு வர முடியுமான்னு சொல்லி ஒரு அதிநவீனமாக அவர் யோசிக்கும் போது பாட்டாளி மக்கள் கட்சி அந்த எம்எல்ஏ வந்து ரொம்ப அப்பாவியாக கேட்டிருக்கிறாரு சாத்தியமானு சொல்லிட்டு அவர் சா முத்துசாமி அவர்கள் வந்து சாத்தியம்னு சொன்னால் தான் நம்ம வந்து அதிர்ச்சியும் ஆச்சரியமாக அடையணும் கண்டிப்பாக சாத்தியமே கிடையாது ஏன்னா குறிப்பாக நான் சொல்கிறேன் இந்த திராவிட கட்சிகள் இரண்டு கட்சிகளுமே தயாரிக்கிறதே அவங்க தான் சார் அப்போ மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலுவான மார்க்கெட்டிங் வேணும் இல்லை யார இதை நமக்கு பால் மாதிரி கொடுத்துட்ருக்குறாங்க இங்கே நீங்கள் வந்து சார் வந்து இந்த சாராயத்தை அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க பால் மாதிரினா நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கிறீங்கன்னு தெரில இப்போ நான் கேட்குறேன் எத்தனை விதமான பால் பாக்கெட் இருக்குது ஆனால் ஆவின் மட்டும் வந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட வந்து ஈஸியாக ரீச்சாக இருக்குது எப்படி வந்து மக்கள் வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த பால் வாங்குறாங்க ஆவின் பால் தானே வாங்குறாங்க ஏன் ஏன் சொல்லுங்கள் ஏன் எவ்வளோ பால் பாக்கெட் இருக்குது சார் எப்படி வந்து ஆவின் மட்டும் கேட்டால் ஈஸியான மார்க்கெட்டிங் சார் ஈஸி மார்க்கெட்டிங் மற்ற பால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விளம்பரம் பண்ணோம் கொண்டு போய் வந்து ஒரு வீடு வீடாக கொடுக்கணும் கடை கடையாக கொடுக்கணும் இவ்வளோ இருக்குது ஆனால் அரசே கொடுக்கும்போது ஆவின் பால் வந்து அரசு கொடுக்குது அப்போ அரசு கொடுத்தா தரமாக இருக்கும்ன்றது மக்கள் நம்பிக்கை கவர்மெண்ட் கவர்மெண்ட் பொருள்னா அது தரமாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு அப்போ அது வந்து அது மற்ற பால்லாம் கலப்படம் இருக்கலாம் எல்லாம் இதெல்லாம் இருக்கலாம் கடந்த காலத்தில் வந்து கலப்படம்லாம் பேசப்பட்டதெல்லாம் காலம்லாம் இருக்குது அமைச்சரே பேசின காலகட்டம்லாம் இருக்குது சரிங்களா தனியார் ராஜேந்திர ராஜேந்திரபாலஜி சொல்கிற கடந்த அண்ணா தமிழக ஆட்சியில் ராஜேந்திரபாளி சொல்கிற பாலில் வந்து மற்ற பாலில் வந்து கலப்படம் இருக்குது ஆவின்ல கலப்படமே இல்லை அப்போ அரசு கொடுத்தா தரமாக இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லையா அதனால தான் மார்க்கெட்டிங் வந்து எளிதாக நடக்குது அதனால தான் டாஸ்மாக் அதனால தான் அதே கதை தான் இங்கேயும் என்னென்னு கேட்டிங்கன்னா டாஸ்மாக்னால் வந்து ஒரு சரக்கு வந்து தரமான சரக்காக இருக்கும் மார்க்கெட்டிங் ஈஸி தயாரிக்கிறவங்க யார் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசே தயாரிக்குது பால் வந்து உற்பத்தியாளர் வந்து வந்து கூட்டுறவு சங்கம் வச்சுருக்கிறாங்க அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பால் விநியோகம் நடக்குது மார்க்கெட்டிங் இது எளிதாக நடக்குது இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா செய்ய தயாரிக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா தனியார் தனியார்னா யார் அங்கே இருக்கிற எம்பிக்கள் ரெண்டு கட்சியிலையுமே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா எம்பிக்கள் எம்பிக்களுடைய பினாமிக்கள் இவங்க இவங்க தான் அதுக்கு தயாரிக்கிற இடத்துல இருக்கிறாங்க அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு எளிதாக மார்க்கெட்டிங் நடக்குது இதுதான் உண்மை இப்போ கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன நீங்கள் கணக்கு எடுத்துங்க இப்போ இப்போ கள்ளச்சாராயம் வந்து பெரிய அளவில் ஆகிடுச்சு என்ன இப்போ மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்போ நான் சொல்கிறேன் இந்த இந்த கள்ளச்சாராய இந்த சாவுக்கு பிறகு அறுபதும் தாண்டிச்சு அறுபத்தஞ்சு பேர் தாண்டிட்டாங்க இப்போ வந்து கேட்டால் இன்னும் அது கூடுதலாக கூட வர வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது கேட்டனா இப்போ வந்து கேட்டனா வந்து இந்த மாதமே கூட நீங்கள் எடுத்துங்க கட அதாவது கேட்டினா அந்த கள்ளச்சாராய் சாவுக்கு முன் கள்ளச்சாராய் சாவுக்கு பின் எவ்வளோ டாஸ்மாகில் வந்து வருவாயின்னு பாருங்கள் நிச்சயமாக கூடுதலாக இருக்கும் ஏன் அவேர்னஸ் வந்துச்சு என்னென்னு கேட்டால் பார்த்தீங்களா கள்ளச்சாராயம் கூட்டி சாப்பிட்றீங்க உங்களுக்கு நல்ல சாராயம் வச்சிருக்கிறோமா இல்லையா இங்கே நீங்கள் நல்ல சாராயத்தை சாப்பிடாமுன்னு நீங்கள் பற்றி கள்ளச்சாரத்தை குட்டி சா ஆக மொத்தம் சாராயத்தை ஒழிக்கணுன்ற எண்ணெலாம் இங்கே கிடையாது சரிங்களா இப்படி தான் அதுதான் வந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூழ்நிலை இப்போ சரியில்லை ஆட்சி எப்போதும் சூழ்நிலை சரியானு கேட்டால் ஆட்சி மாறின பிறகு வேறு திராவிட ஆட்சியோ அல்லது வேறு ஏதோ ஒரு ஆட்சி வந்ததுன்னா அப்போ வந்து நான் கேட்டிங்கன்னா இவங்களுக்கு இதே குரல் கொடுப்பாங்க பதாகை ஏந்தி நிற்பாங்க நீங்கள் வந்து டாஸ்மாக இழுத்து மூடு எந்த ஆட்சி வந்தாலும் அப்படியே இது தொடருமா சார் தொடரும் ஏன்னா தயாரிக்கிறது அவங்க தானே சார் திராவிட கட்சிகள் ரெண்டு கட்சிகள் தானே தயாரிக்கிறது ரெண்டு திராவிட கட்சிகள் மாறி மாறி வந்து ஆட்சி அமைக்கிறாங்க இன்றைக்கி அந்தமாக வந்து இந்த ஔவையார் மாதிரி ஒன்று பேசுறது இல்லை இந்த சசிகலா அவங்க சொல்ல முடியுமா டாஸ்மாகக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இல்லை டாஸ்மாக நாங்கள் எங்கள் அம்மா ஆட்சியில் மூடுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணோம் க்ளோஸ் பண்ணிவிட்டோம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இவங்களும் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும் போது பதாக ஏந்தி நிற்பாங்க மூடணும் மூடணும்னு சொல்லிட்டு இப்போ இளம் விதவைகள் உருவாகவே இல்லையா ஸோ அதனால் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா இப்போ சட்டமன்ற இப்போ நீங்கள் சொன்னீங்க பல பேர் இருக்கிறாங்க சார் நீங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இதுக்கெல்லாம் யாரெல்லாம் இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த சைடில் ஒரு எம்பியோட பினாமி எம்பிக்கள் இந்த சைடில் வந்து எம்பிக்கள் இவங்க தான் இருக்கிறாங்க மீண்டும் கூட அவங்க எலெக்ஷன் நின்று மறுபடியும் கூட ஜெயிக்கிறாங்க சரிங்களா அதனால் இப்போ நீங்கள் ஜெகத் ரட்சம் எடுத்துங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் கூட அவர் வந்து தேர்தல் நின்று ஜெயிச்சிட்டார் ஸோ மக்களும் வந்து பார்த்திங்கன்னா இதை புறந்தடணுன்ற முடிவுக்கு மக்களும் வரணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க கேட்டால் யார் வந்து இந்த சாராய வந்து அதாவது கேட்டனா இந்த டாஸ்மாக் வந்து பார்த்திங்கன்னா வந்து விற்பனை செய்கிறாங்களோ அதே அரசு கேட்டால் ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க கேட்டால் கலாச்சாரம் வந்து யார் விற்பனை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பத்து லட்ச ரூபாய் அபராதம் ஆயுள் தண்டனைன்ற மாதிரி ஒரு கடுமையான சட்டங்கள் கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு இது வெறும் கலாச்சாரத்துக்கு மட்டுமா சார் கலாச்சாரத்துக்கு மட்டும்தான் இருக்கும் இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பத்து லட்சம் போடுறீங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் தண்ணை கொடுக்குறீங்கன்னு சொன்னா ஒருவேளை இந்த சாராயத்தை குடிச்சிடும் குடிச்சிடும் சாக சாகரக்கூடிய நிலையில இருப்பாங்கல்ல இது ஒன்று இப்ப நான் கேட்குறேன் இப்போ நான் கேட்குறேன் இது வந்து காய்ச்சறது வந்து சாரி விட தயாரிக்கிறது தயாரிக்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து தனியார் நிறுவனங்கள் அவங்களுக்கு பின்னாடி எம்பிக்கள் இருக்கிறாங்க வந்து கட்சியை சார்ந்தவங்க இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து பினாமிகளாக இருக்கிறாங்க சரிங்களா இப்போ வந்து இந்த சாராயத்தை குடித்து சாகிறாங்கன்னு வச்சு இந்த தான் சொல்கிறது டாஸ்மாகில் விற்கக்கூடிய அந்த சாராயத்தை குடிச்சிட்டு சாகிறவங்களுக்கு ஏதாவது கணக்கில் வரப்போகிறாங்களா இல்லை இறந்தாங்கன்னா எதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இதால் தான் இறந்தோம்னு சொல்ல போகிறாங்களா உங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு ஒரு நீங்கள் எங்கே எந்த ஒரு மயானத்தை கொடுப்பாங்க மயானத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபார்ம் டூன்னு ஒன்று இருக்கும் அதில் வந்து எல்லோ பேப்பர் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து குடிப்பழக்கம் உள்ளவரா அப்படின்னு ஒரு காலமே வரும் அதில் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இல்லைனே வரும் எல்லாருக்குமே குடிப்பழக்கம் இறந்து போனவருக்கு குடிப்பழக்கம் இருக்கா இல்லையான்றது பதிவு பண்ணணுன்றது ஒரு 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 என்ன சொன்னால் ஒரு விதி வச்சுக்கோங்களேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இல்லைன்னு தான் வரும் குடிப்பழக்கம் இருந்து அவர் இறந்துருந்தாருன்னா கூட பார்த்திங்கன்னா அவங்க சொல்லும்போதுன்னு கேட்டால் அவரு கேள்வி கேட்கும்போது அரசு குறிப்பில் கேள்வி கேட்கும்போது என்ன கேட்டனா வந்து குடிப்ப இறந்தவர் வந்து குடிப்பழக்கம் உள்ளவரான்னு கேட்குறான்னு பதிவு பண்ணுறவங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இல்லைன்னு தான் சொல்லுவாங்க யார் போனாலும் சரி குடிப்பழக்கம் உள்ளவரா அது எதுக்காக அது கேட்கப்படுதுன்னு கேட்டினா ஒரு கணக்கு வரணும் அரசுக்கு என்ன அரசுக்கு கணக்கு வரணும் இவர் வந்து இறந்த போனவர் வந்து குடிப்பழக்கம் உள்ளவரா அது ஒரு காரணமாக இருக்குமா அப்படின்றது தான் ஆனால் அரசு குறிப்பில் இல்லை இல்லைன்னு உண்டிங்கன்னா எடுத்து பாருங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல அது ஆம்னு இருக்கான்னு பாருங்கள் இருக்கவே இருக்குது இல்லைன்னு தான் போடுவாங்க அவங்களும் அப்படிதான் சொல்லுவாங்க பதிவு பண்ணணும் சொல்லுவாங்க அப்போ அரசு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் வச்சுருக்குன்னு சொல்ல வரேன் நான் அரசு இவ்வளோ கணக்கெடுப்பு பண்ணுற அரசு என்னென்னு கேட்டா குடிபோதையில் உள்ளவங்களும் ஒரு கணக்கெடுக்க சொல்லுங்கள் கிடையாது சார் குடிச்சிட்டு வெளியில் டாஸ்மாகக்களை குடிச்சிட்டு வெளியே வராங்க அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு வராங்க அப்போது வந்து எந்த இதுவும் இல்லை அங்கேருந்து ஒரு பத்தடி தானம் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஊத சொல்கிறாங்க ட்ரங்க் அண்ட் வந்து கேஸை புக் பண்ணுறாங்க பத்தடி தான் அந்த டாஸ்மாக் கடைக்கும் அந்த சிக்னலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் கேட்டால் ஒரு வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு பதினஞ்சு அடி அவ்வளோதான் இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரங்க் அண்ட் ட்ரைவிங்னு சொல்லிட்டு போய் இதை இது மாதிரி எங்கேனா கேலி கூத்தி நடக்குமா சொல்லுங்க பார்க்கலாம் அரசே ஒரு பக்கம் விற்குது நல்லா தெரியும் அங்கேருந்து வந்து குடிச்சு தான் வராங்கன்றது தெரியும் பைக் எடுத்துகிட்டு வந்து ஒரு பத்து அடி தூரம் போன உடனே கேட்டிங்கன்னா நீங்கள் ட்ரங்க் அண்ட் ட்ரைவிங் கேஸை புக் பண்ணுங்க தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரியான கேலி குத்தெலாம் நடக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாராயம் விற்கிறது அவங்க தயாரிக்கிறது அவங்க சாராயம் தயாரிக்கிறது அவங்க அதை சப்ளை பண்ணுறது அரசுக்கு அரசு வந்து அது விற்பனை பண்ணி கொடுக்கும் இப்போ புரியுது எவ்வளோ ஈஸியாக மார்க்கெட்டிங் நடக்குது ப்ரொடக்ஷன் மார்க்கெட்டிங் எவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ் இல்லை பக்கத்திலே இருக்குது ஆனால் தொடர்ச்சியாக நம்ம வந்து அதே எம்பிக்களை தான் தொடர்ந்து தேர்ந்த தேர்வு செய்கிறோம் மக்கள் அதுதான் செஞ்சிட்ருக்குறாங்க மாற்றம் எதுவுமே இல்லை நம்ம வந்து எந்த கட்சியாக திராவிட கட்சிகள் ரெண்டு கட்சியும் சொல்லலாம் அண்ணா திமுக மட்டும் திமுக ரெண்டு கட்சிகளுமே மாறி மாறி வந்து பார்த்திங்கன்னா வந்து சாராயத்தை தயாரிக்கிறதும் அவங்களே விற்கிறதும் அவங்களே இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு கொத்து கொத்தா வந்து உயிரிழப்பு வந்துச்சுனாக்கா சட்டம் சட்டம் எப்படி யாரை பாதிக்குதுன்னு கேட்டிங்கன்னா விற்பனை செய்யுங்களேன் எந்த காலத்தில் நீங்கள் வந்து விற்பனை செய்கிறோன்னு பிடிச்சி கேஸை போட்டு இந்த அபராதத்தை வசூல் பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து கண் கண்துடைப்புன்னு நல்லா தெளிவா தெரியுது துடைப்புன்றது அப்போ உங்களுக்கு வந்து டாஸ்மாக் மூடணுன்ற எண்ணெல்லாம் கிடையவே கிடையாது ஓகே சார் எங்களோட இணைந்து பல்வேறு எக்ஸ்க்ளூசிவான தகவலை பகிர்ந்ததற்கு நன்றி சார் நன்றி